பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து இறை வழிபாடு முறைகளை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்ருக்கோம். அந்தந்த மாதங்களுக்கு உரிய சிறப்பு வழிபாடு முறைகள் என்ன, பக்தி ரீதியாக நம்ம வந்து எப்படி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும், இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி பொதுவான ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக சொல்ல போகிறோம். அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட நிறைஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்ல போகிறேன். பணம் வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட சேருவதற்கான ஒரு சில வழிமுறைகள், பொதுவான வழிமுறைகளை நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்தந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் விரயமாகாமல் உங்ககிட்ட சேர்ந்து இருப்பதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். நம்ம எல்லாருமே சொல்கிறோம், பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையில் வந்து அன்பு முக்கியம், உறவுகள் முக்கியம், வாழ்க்கையில் எல்லாமே வந்து மற்ற விஷயங்களுமே முக்கியம்தான், பணமும் வந்து அதில் வந்து ஒரு கருவியாக தான் செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொன்னாலுமே நம்ம வாழ்க்கையில் அன்பாக இருக்கணும், இல்லை எல்லாருக்கூடையும் மகிழ்வாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு சில பொருட்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து வேலை பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் மட்டும்தான் வேலை பார்க்குது. ஸோ நமக்கு கண்டிப்பாக பணத்தினுடைய தேவை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படின்றது நிச்சயமாக தேவைப்படுது. எல்லாருமே உழைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த பணத்தை நம்மளால் வந்து பெற முடியும். சும்மா வந்து நமக்கு பணம் யாருமே கொடுத்துட மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் எல்லோருமே உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த காசை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது வந்து இது சரியான காரணத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு காரணமே தெரியாமல் பண விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும். கைக்கு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, திருப்பி எப்போ வருன்றதும் தெரியல, தேவைன்றது கேட்குறாங்க கொடுக்குறோம், திருப்பி நாம் தேவைன்னு கேட்கும்போது திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண விரயம் அப்படின்றது தொடர்ந்து பலருக்கு வந்து நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கான காரணம் என்னென்னா அவங்களையும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் வைத்து கொள்ளக்கூடிய அந்த முறை தான் பணம் உங்கள் கையில் இருக்கிறதுக்கும் தங்குறதுக்குமான ஒரு வழியாக அமையுது. ஸோ நீங்கள் உங்களையுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையுமே சரியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களை விட்டு போகவே போகாது. பணம் அப்படின்றது மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம், அந்த மகாலட்சுமி நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னா மகாலட்சுமி நம்மக்கிட்ட தங்குவதற்கான ஒரு மனமும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம வந்து முதல்ல அமைச்சுக்கணும். அதற்கான வழிமுறைகளை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பணம் நம்மிடமே தங்குவதற்கான வழிமுறைகள். காமனான ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையுமே ஃபோனில் ஒரு பட்டன் மூலமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடுறதுனால நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்றதே தெரியாமலே நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். கையில் பணத்தை எடுத்து ஒவ்வொரு செலவுகளுக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நமக்கு பண விரயத்தை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வழியாக அமையும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆன்லைனை எடுக்காமல் கையில் பணத்தை எடுத்து அங்கேருந்து பணத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள். அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய பணத்தை வந்து எண்ணுவீங்க தெரியுமா? அந்த எண்ணக்கூடிய முறை கூட இருக்குது. நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த மார்வாடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பணம் கட்ட வச்சு எண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா இப்படி வீசி வீசி வெளியில் வீசி வீசி எண்ண மாட்டாங்க, பணத்தை உள்ளுக்குள்ளே தான் இப்படி எண்ணுவாங்க. பணம் தன்னை நோக்கி வர மாதிரி தான் பணத்தை எண்ணுவாங்க. நாம் தான் என்ன பண்ணுவோம், இப்படி எண்ணுவோம், 1, 2, 3, 4, 5, 6 இப்படி நம்ம எண்ணும் பொழுது பணம் நம்மை விட்டு செல்ல போகிறது அப்படின்ற ஒரு சிக்னலை நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அதனால் பணத்தை எண்ணும்போது கூட உட்பக்கமாக ஒரு கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்பக்கமாக பணத்தை எண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எண்ணும் பொழுது. அதே மாதிரி பணத்தை வைக்கக்கூடிய இடம், அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பீரோவில் உள்ள லாக்கரில் பணத்தை வைப்போம். அந்த உள் லாக்கரில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க, அது பீரோ செய்கிறவங்களே வந்து அதை செஞ்சுருப்பாங்க. பணத்து அருகில் கண்ணாடி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா பணம் அந்த கண்ணாடி எதை பிரதிபலிக்கின்றதோ அது நம்மக்கிட்ட நிறைஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது பணத்தை அது பிரதிபலிக்கிறதுனால நம்மக்கிட்ட இன்னும் அந்த பண வரவு அப்படின்றது அதிகரிக்கும். அதனால தான் மங்களகரமான பொருட்களில் கண்ணாடியும் ஒரு பொருளாக வச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. வீட்டுக்கு யாராயினும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் வச்சு கொடுக்கும்பொழுது இந்த அலங்கார பொருட்களை கண்டிப்பாக கண்ணாடியும் நம்ம வந்து வச்சு கொடுப்போம். ஸோ அப்படி தான் நீங்கள் பர்ஸில் கூட பணம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி அந்த பணத்தோடு சேர்த்து வைங்க.
அந்த கண்ணாடி மூலமாக அந்த பணம் பிரதிபலிக்க பிரதிபலிக்க அந்த பர்ஸில் பணம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு வைபை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தான் பீரோக்குள்ளேயும் நீங்கள் எங்கெல்லாம் பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ணாடி மட்டும் இல்லாமல் ஒரு சிலருடைய பீரோவில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. அதுவும் நமக்கு கூடுதல் நன்மை தரக்கூடிய விஷயம்தான். ஸோ நீங்கள் பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஸோ மேலும் பணத்தை வந்து விரயமாகிறதுக்கான ஒரு சில வழிகள்லாம் இருக்குது. அது நம்ம வீட்டை சுற்றி நடக்குது. அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வீணாக பணம் வந்து விரயமாகாமல் பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். அந்த ஒரு சில குறிப்புகளை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டை வந்து எப்போவுமே சுத்தமாக தான் வச்சுக்கணும். வீட்டில் வந்து துர்நாற்றம் வீசவே கூடாது. குறிப்பாக சமையலறை வந்து எப்போவுமே தூய்மையாக தான் இருக்கணும். செஞ்சு போட்டுட்டு அப்படியே அதை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது கரை பிடிச்சி போய் அதுலேயே நம்ம சமைக்கிறது, இந்த மாதிரி நம்ம சமையலறையும் வச்சுருக்கக்கூடாது, பூஜை அறையும் வச்சுருக்கக்கூடாது. வீட்டை எப்போவுமே தூய்மையாக தான் வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே எப்போவுமே குப்பை நிறைந்த வீடாகவே அது இருந்ததுனாவினா அந்த வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வரவே மாட்டாங்க, பணம் அந்த வீட்டில் தங்கவே தங்காது. அதாவது வீட்டில் தேவையில்லாத கழிவுகளோ உடைந்த பொருட்களோ பிஞ்ச பொருட்களோ, ஒரு பொருள் இருக்கும் ஒரு பொருள் காணாமல் போயிருக்கும், இந்த மாதிரி பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் குமிழ்ந்துருக்கு அப்படின்னா தயவு செய்து அந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. அதே மாதிரி குப்பையை வந்து அன்றன்றைய குப்பைகளை அன்றன்றைக்கே வந்து அப்புறப்படுத்திடணும். வீட்டில் அந்த துர்நாற்றம் நமக்கு இருக்கவே கூடாது. ஸோ வீடு முழுக்க வந்து எப்போவுமே வாசம் நிறைந்த ஒரு வீடாக நீங்கள் வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எப்போவுமே அதில் வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுன்றது சிறப்பு. அதே மாதிரி இந்த சமையலுக்கு டேப்பு, நம்ம வந்து குளிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய டேப்ஸ், இதிலெல்லாம் வந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிளம்பிங் ஒர்க்குக்கு நமக்கு ஆள் கிடைக்கல ஆள் கிடைக்கலன்னு நம்ம அப்படியே விட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி தண்ணி வீணாகுதோ அதே மாதிரி பணமும் தண்ணி மாதிரி வீணாவதற்கான ஒரு அறிகுறி தான் அது. ஸோ வீட்டில் வந்து எங்கேயாவது லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அந்த லீக்கேஜை வந்து இமீடியட்டாக சால்வ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து பணம் வந்து நம்மக்கிட்டே தங்குறதுக்காகவும் பணம் நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்காகவும் மகாலட்சுமியினுடைய அருளை நம்ம பெறுவதற்காகமான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதி, இதை வந்து குபேர மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்த எப்போவுமே கொஞ்சம் எம்டியாகவும் அப்படியே நறுமணம் ஃபில்டாகவும் இருக்கணும். அதாவது நல்ல ஸ்மெல் அரோமா வந்து ஃபில்டாக இருக்கக்கூடியதாக அந்த இடத்த நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டை பணம் வசியம் செய்து அப்படியே பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ அதனால் வடக்கு வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குபேர மூலைகளில் நறுமணம் இருக்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே பார்த்துக்கோங்க. அங்கே ரொம்ப வெயிட்டான பொருட்கள்லாம் வைக்காமல் அந்த இடம் கொஞ்சம் நம்ம அப்படியே ஸ்பேஷல் கொஞ்சம் காலியாக அந்த இடத்த விட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன குறிப்புகள் இது எல்லாமே வந்து நம்மக்கிட்டேருந்து பணம் வந்து வீண் விரயமாகாமல் தண்ணி மாதிரி செலவாகாமல் நம்ம கையில் வந்த உடனே மறைஞ்சு போகாமல் நம்மக்கிட்டே அந்த பணம் தங்குவதற்கான ஒரு சில வழிமுறைகளை தான் சொல்லியிருக்கேன். எப்படி நாம் நல்வார்த்தை பேசுனா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நமக்கு அதை திருப்பி கொடுக்குறாங்களோ, நாம் கடினமான வார்த்தைகளையும் சொற்களையும் பயன்படுத்தும் பொழுது சுற்றி இருக்கிறவங்களும் நமக்கு அதை தான் திருப்பி கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய சூழலும். நம்மளுடைய சூழலை மங்களகரமாக மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு இடமா நம்ம வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா மகாலட்சுமியும் அவங்களுடைய அம்சமாகிய அந்த பணம் பொருள் செல்வம் இது எல்லாத்தையும் நமக்கு அள்ளி தருவாங்க. நம்மக்கிட்ட இருந்து அது வீண் விரயமாக வெளியே செல்லாமல் இருக்கும். ஸோ இதற்காக தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், பர்ஸில் கண்ணாடி வைக்கிறது, பணம் வைக்கிற இடத்துல கண்ணாடி வைக்கிறது, பணத்தை ஆன்லைனில் யூஸ் பண்ணாமல் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறது, பணம் எண்ணும் பொழுது உட்புறமாக வீட்டுக்கு வர மாதிரி எண்ணுறது, வீட்டை தூய்மையாக வைக்கிறது, குப்பைகளை சேர விடாமல் பார்க்குறது, அதே மாதிரி லீக்கேஜ் இல்லாமல் பார்க்குறது, வீட்டை நறுமணமாக வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது பண வரவு உங்களை தேடி தானாக வரும். நீங்களே ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ வீட்லேயுமே ஒரு சேஞ்சஸ் இருக்குது, என் மைண்ட்லேயுமே ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி என் ஃபினான்ஷியல் லெவல்லையுமே எனக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்களே சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வழிமுறைகளெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பின்பற்றி பாருங்கள். இல்லை நான் அதை ஃபாலோ தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சில விஷயங்கள் தான் மிஸ் ஆகுது அப்படின்றவங்க அந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மணி லீக்கேஜ் அப்படின்றதுலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க தான் போகுது. ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்படி மாற்றம் பார்க்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.